Hello friends, welcome to our casual and BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ. நான் இன்னைக்கு வந்து பேக்கர் ஜாப் இன்டர்வியூல வந்து கலந்துக்கினேன். அதனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க, என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது வச்சே ஆகணும், அப்புறம் வந்து நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் வந்து கேட்டாங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டு இருந்தீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டது வந்து எடுத்துகிட்டு போனோமா இல்லையா அப்படின்றத வந்து நான் வீடியோலேயே வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ரேஷன் ஷாப் ரிலேட்டடாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 30ஆம் தேதியோட இன்டர்வியூ எல்லாம் முடியுது, அதனால் வந்து ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸும் வந்து விட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றின வீடியோவும் நேற்று நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம், அதையுமே வந்து பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து காலையில் 8:30 பேட்ச் தான், ஓகேங்களா. வேலூர் மாவட்டம் வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக் அங்கே தான் வந்து நடந்துச்சு. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேனாக நான் ஆல்ரெடி வந்து அட்டன் பண்ணேன், அதனோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அது வந்து 22ஆம் தேதி வந்து நான் அட்டன் பண்ணியிருந்தேன், 22, 23 நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன், அதையுமே அப்டேட் பண்ணியிருந்தேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அது அட்டன் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு எனக்கு அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, காலைல 8:30 பேட்சா, நீங்கள் 8:30 போனாலே போதும், லேட்டாக போகணும் இது சீக்கிரமாக போகணும் அப்படின்றது வந்து கிடையாது, ஏன்னா அங்கே லேட்டாக தான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒரு 8:30 நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டாலே வந்து எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேம் ப்ரொசீஜர் தான், 8:30 போயிட்டாலே வந்து போதும். போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரூமில் எல்லாரையும் வந்து உட்கார வச்சுறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க, ஒரு 1/2 மணி நேரம் அப்படி. ஏன்னா சில பேர் வந்து இப்போ 8:30, 8:45 வராங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு தனியாக அனுப்புறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாததுனால கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஒரு 8:30, 8:50 வரலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன், நிறைய பேர் வந்து அங்கே தான் வந்து ஜெராக்ஸ் எடுப்பாங்க, அதெல்லாம் சொல்லிடுறாங்க அந்த ரூமில் உட்காருக்கிறப்ப. இந்த மாதிரி இந்தந்த டாக்குமெண்ட்லாம் எங்களுக்கு வந்து வேணும், அதனால் ஜெராக்ஸ் இல்லாதவங்க போய் ஜெராக்ஸ் போட்டுன்னு வந்துருங்க, பக்கத்துலேயே உள்ளே இருக்குது காலேஜ் உள்ளே, போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டு செல்ஃப் அட்டஸ்டடு ஒரு செட்டு போதும், ஓகேங்களா. 2 செட்டுன்னெலாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆல் டிக்கெட், இதில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை, ஒரு செட்டு போதும். செல்ஃப் அட்டஸ்டட் வந்து நம்ம சைன் போடுறது தான், ப்ளூ பென்னில் நம்ம சைன் போட்டாலே போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன, ஃபஸ்ட்டு எல்லோரும் உட்கார வச்சுட்டு அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எஜுகேஷனு, கம்யூனிட்டி, ரேஷனு, பே ரிசிப்ட் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அது வந்து ஜென்ரலாக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரி, எடுத்து வச்சுக்கின்னு வந்து அப்புறம் ஒரு ஒரு பேட்சாக வந்து அனுப்புனாங்க, அதாவது அதுலேயும் வந்து போட்டிருக்கோம்ல வெரிஃபிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு, அந்த பேட்ச் வைஸ் வந்து ஒரு 5-5 பேராக அப்படியே அவங்களே அனுப்புனாங்க, அது கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா. அவங்க செக்ஷன் வைஸ் அப்படியே பிரித்து பிரித்து விட்டுறதுனால, அதை அந்த நம்பர் கூட விட்டுறதுனால சீக்கிரமாக வந்து பண்ணிடுறாங்க. அங்கே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பொறுத்தவரை நான் எல்லாமே வந்து வச்சுருந்தேன், எஜுகேஷனு, கம்யூனிட்டி, அப்புறம் அந்த பே ரிசிப்ட், அது ரொம்பவே வந்து முக்கியம். நீங்கள் பே பண்ண ரிசிப்ட், அதாவது ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்களே, அந்த ரிசிப்ட் வந்து மெயினாக வந்து கேட்குறாங்க. சப்போஸு அது யாரும் இல்லாமல் இல்லை, ஏன்னா நிறைய பேர் இப்போது வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, ஆனால் அது கம்பல்சரி வேணும் அப்படின்ட்டு தான் வந்து சொல்கிறாங்க. வாட் எவர், ஒரிஜினலோ இல்லை ஜெராக்ஸோ ஏதோ ஒன்று, அதாவது நீங்கள் பேங்கில் பே பண்ணியிருந்தால் ஒரிஜினல் கிடைக்கும், அதான் ஓகே அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரிஜினல் மட்டும் காமிச்சா கூட, ஆனால் வந்து அது இல்லைனாலும் கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டால் மேபி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் போன இடத்துல எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எஜுகேஷன் பொறுத்த குவாலிஃபிகேஷன், அந்த மார்க் இது பொறுத்தவரை, சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை மார்க் லிஸ்ட் வந்து கம்பல்சரிங்க, ஏன்னா அவங்க வந்து 50% மார்க்ஸ் அகாடமிக் மார்க்ஸும், 50% மார்க்ஸ் வந்து நம்மளோட இன்டர்வியூ மார்க்ஸும் வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. அதனால் ரொம்பவே வந்து அது முக்கியமானதுதான் சொல்கிறோம் மார்க் லிஸ்ட்டு. நாங்கள் கூட டிப்ளமோ மார்க் இந்த இது காமிச்சா கூட, அவங்க சர்டிஃபிகேட் காமிச்சா கூட வேணாம், நீங்கள் வந்து மார்க் லிஸ்ட் காமிங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு மார்க் லிஸ்ட் காமிச்சு, அதை அதான் சொல்கிறேன், மார்க் லிஸ்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கம்யூனிட்டி வந்து கம்பல்சரி, ஏன்னா இடஒதுக்கீடு வயசு தான் வந்து ஆளே வந்து போட போகிறாங்க. அது எப்படின்றத வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க இடஒதுக்கீடு ரிலேட்டடாக. அப்புறம் வந்து ரேஷன் கார்டு வந்து கம்பல்சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்க ரேஷன் கார்டு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை, அப்புறம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த இடத்துல வந்து சொன்னாங்க ரேஷன் கார்டு காமிங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்து காமிச்சேன், அப்புறம் பே ரிசிப்ட்டு,
அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு முன்னுரிமை ஏதாச்சும் வச்சு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ரேஷன் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம்மோ இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை விடோவோ இல்லை பிடபிள்யூடி கேட்டகரி பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோ எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும். அவங்க வந்து அவங்க ஒரு பேப்பர் வந்து வச்சுன்னு இருக்காங்க, அதில் வந்து அவங்க டிக் வச்சுக்கிறாங்க இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து கேட்டிருந்தீங்க, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு ஆதார் கார்டு இன்கம் எல்லாம் வேணுமா அப்படின்ட்டு. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து தேவைப்படுறது கிடையாது. அதே மாதிரி பே ரிசிப்ட் வந்து கம்பல்சரின்னு கேட்டிங்க, அதுக்கும் வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து ஆல் டிக்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்களா இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. ஆமாம், ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க, அதுவும் ஆல் டிக்கெட்டும் நம்மகிட்டே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம இன்டர்வியூ அப்போ நான் அந்த ஆல் டிக்கெட்டும் அப்புறம் அந்த அவங்க கொடுத்தாங்களே அதையும் வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அவங்க அதை அவங்க கொடுத்தது மட்டும் எடுத்துக்கினேன், என்னோடய ஆல் டிக்கெட்டை வந்து திரும்ப தான் வந்து எங்கிட்டே வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே ஒரு மூணு பிளேஸ் வந்து உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற ரேஷன் ஷாப்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள், எங்கெங்கே வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அது நம்ம ஃபஸ்ட்டே வந்து அந்த பேனர் மாதிரி வச்சிடுறாங்க, அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எங்கே அதிகமான வேக்கன்சியோ இல்லை நியர்பை வேக்கன்சியில் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சோடனே ஒருத்தர் ஒருத்தர இன்டர்வியூ வந்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி தான் பேட்ச் வைஸ், அதில் போட்டிருக்கிற நம்பர் வைஸு. ஓகே, இன்டர்வியூவில் போய் வந்தேன். அப்புறம் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கரோட ஜாப் ரோல் வந்து என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. தெரியும் சார், இந்த மாதிரி பில் போட்டு கொடுப்பாங்க, அந்த என்ன எடை இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொருட்களை எடை போட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கறது தான் வந்து பேக்கரோட வேலை அப்படின்ற மாதிரி சொன்னேன். கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இதனோட ஜாப் சேலரி வந்து கம்மியாச்சே, உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே தான் சார், நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அடுத்து வந்து இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது ரிலேட்டடாலாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னேன். அப்புறம் வந்து இப்போ கூட்டுறவுத்துறையோட அமைச்சர் வந்து மாற்றிட்டாங்க தெரியுமா அப்படின்னாங்க. மாற்றிட்டாங்க, ஆமாம் சார் தெரியும் அப்படின்னேன். பேர் கேட்டாங்க, மாண்புமிகு அமைச்சர் பெரிய கருப்பன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே, இப்போ டோட்டல் மினிஸ்டர் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. 35 மினிஸ்டர் வந்து இருக்கிறாங்க சார் அப்படின்னேன். மேக்ஸிமம் எவ்வளோ மினிஸ்டர்ஸ் வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. 35 தான் சார் அப்படின்னேன். அப்புறம் வந்து இந்த வேட்டி சேலை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா பொங்கல் அப்போ, அதனால் வந்து யாருக்கு வந்து யூஸு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அது ரொம்பவே வந்து முக்கியமான க்வெஸ்டின், இது வந்து ஒரு ட்விஸ்டட் க்வெஸ்டின்ட்டு சொல்லலாம். நம்ம பொதுவாக யாருக்கு யூஸ்னு சொல்லுவோம்னா பொதுமக்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இது ஆல்ரெடி வேறு இடத்துல நான் படித்தேன், இந்த வேட்டி சேலைலாம் கொடுக்கறதுனால அந்த நெசவாளர் இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து தான் கவர்மெண்ட் வந்து கொள்முதல் வந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து ரொம்பவே வந்து இது மூலமாக பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நெசவாளர்கள் ஆல்ரெடி வந்து நலிவு இழந்து அதாவது குறைஞ்சினே வருது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதனால் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது மூலமாக நெசவாளர்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து என் பொங்கல் பரிசாக என்னென்னலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. தெரியும் சார், 1000 ரூபாய் ரொக்கமும் அப்புறம் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரையும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே, இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின் மாதிரி கேட்டாங்க. ஆமாம் சார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் படிச்சுட்டு தான் வந்தேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அப்புறம் வந்து இந்த முதியோர் நல்லா வாங்க முடியல, பொங்கல் பரிசு வாங்க முடியலன்னா எப்படி அவங்க எப்படி வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கார்டியன் வந்து வச்சுக்கலாம் சார், அது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் அதாவது ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது வட்ட வழங்கல் துறை அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணி அந்த கார்டியன் நேமும் வந்து ஃபில் பண்ணி நம்ம ரேஷன் ஷாப்பில் வந்து அன்றைக்கி போய் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதில் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண நம்பர் வச்சு ஓடிபி வரும், ஓடிபி வந்து அவங்ககிட்ட கார்டியன்கிட்ட கொடுத்துருவாங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகே சூப்பர், நீங்கள் வந்து சரி போயிட்டு வாங்க, ரிசல்ட்ஸ் வந்தால் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி சார் ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் நானும் வந்து வந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த அதான் வீடியோஸ் போடுறது மூலமாக நான் நிறைய வந்து படித்தேன், தேடி தேடி படித்ததுனால இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சது. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வந்து நீங்களுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறது வந்து தப்பு கிடையாது, உங்களுக்கு வந்து படித்தாலும் மைண்டில் என்றைக்காச்சும் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும், அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாவது கிடைக்கும்ல, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.